ஸோ அதனால கேப் ஏறியாச்சு. கேப்ல வந்து ஆதவ் எப்படி உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க காமிக்கிறீங்களா, ஸோ இதுக்குன்னு ஒரு பூஸ்டர் சீட் இருக்கு. ஸோ அந்த பூஸ்டர் சீட் மட்டும் போட்டு உட்கார வச்சுக்கலாம். கேப்லலாம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஸ்டர் சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஏர்போர்ட் வந்து நம்ம வீட்டிலருந்தும் 1 hour அவையில் இருக்குது. எங்களுக்கு அட்லாண்டா ஏர்போர்ட்லேருந்து டொரண்டோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஃப்ளைட்டே இருக்கிறதுனால அதில் தான் போக போகிறோம். இந்த ஏர்போர்ட் டெல்டா ஏர்லைன்ஸோட ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக டெல்டா ஃப்ளைட்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெல்டா ஏர்லைன்ஸில் தான் ஃப்ளை பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்த்தாவே ரன்வே தெரியுது பாருங்க. நம்ம காரில் ஃபாஸ்ட்டாக வர்றதுனால என்னால் கிளியராக காட்ட முடியல. ஏர்போர்ட்டோட ரன்வே வந்து டாப் வியூலேருந்து பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட ஃப்ளைட் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படின்றதுனால 4 hours முன்னாடியே செக்இன் பண்ணிடணும். டொமஸ்டிக் ஃப்ளைட்னா 1 to 2 hours முன்னாடி செக்இன் பண்ணால் போதும். ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளிருது, வாயிலிருந்து அப்படியே புகையாக போகுது. நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். லக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டில் ஏற்றியாச்சு. ஸோ இப்போ உள்ளே போகலாம். போகலாமா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏர்போர்ட்டில் என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண முடியுமோ, ஃப்ளைட் ட்ராவலில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் மெக்சிகோ அண்ட் டொமஸ்டிக் செக்இன் வந்து இந்த சைடில் கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. இதுவே அந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் செக்இன் பண்ணுறதுக்கான கவுண்டர்ஸ் இருக்குது. நம்ம செக்இன்க்கு போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இது ரெடி ஸ்டேஷன். நம்ம வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறோம். அங்கே வேறு கரன்சி இருக்கும். டாலர்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல. இங்கே வந்து நம்ம இப்போ $100 நமக்கு வேணும் அப்படின்னா $100 கேஷாக வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா டெபிட் கார்டு வரும். அந்த டெபிட் கார்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம. ஸோ அங்கே போனதும் நமக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா அந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிக்கலாம். எங்கள் கிட்ட ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் ஃபீ இல்லாத கார்டு இருக்குது. அதனால் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் அந்த மாதிரி கார்டு எதுவும் இல்லாதவங்க இந்த ரெடி ஸ்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் பண்ணுறப்போ நம்மளோட பேகேஜ் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு ஏர்லைன்ஸ்க்கும் ஒரு பாலிசி இருக்குங்க. லாங் ட்ராவலுக்கு வந்து ஒருத்தருக்கு 2 baggage ஃப்ரீயாக செக்இன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பேகேஜோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 23 kgs தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் லிமிட் வச்சுருப்பாங்க. ஷார்ட் ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஷோல்டர் பேக், ஒரு லேப்டாப், ஒரு கேரியான். கேரியான்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பேக் இருக்கும் இல்லையா, அதை தான் கேரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம ஒரு 15 kgs வரைக்குமே எடுத்துக்கலாம். கேரியானுக்கு எந்த வெயிட் லிமிட்டும் இல்லை. எங்களோட ஃப்ளைட்டுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து முன்னாடியே செக் பண்ணிக்கிறது உங்களுக்கும் நல்லது. ஆனால் ஷோல்டர் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7 kgs தான் வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே பேகேஜ் அலவன்ஸ் எவ்வளோ, வெயிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பேக் பண்ணிவிட்டு வீட்லேயே வெயிட் ஸ்கேல் வச்சு செக் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறமா வெயிட் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் 1 kilo அதிகமாக இருந்தாலுமே இங்கே வந்து பேகேஜ் ஓப்பன் பண்ணி 1 kg எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைமில் நம்ம எடுத்து அதை ட்ராஷ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ வீட்லேயே செக் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நாங்கள் ஃப்ளை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு தான். அது வந்து சின்ன ஃப்ளைட்டில் தான் ஃப்ளை பண்ண போகிறோம். அதில் ஒரு 60-70 சீட்ஸ் தான் இருக்கும். அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கேரியான சீட்டுக்கு மேலே வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் அது இங்கேயே செக்இன் பண்ணிடலாம். இதே இந்தியாவிலேருந்து வர ஃப்ளைட்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ளைட்ஸாக இருக்கும். அதில் கேரியானை வந்து சீட்டுக்கு மேலே வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த கேரியானை வந்து இங்கேயே செக்இன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை கையில் எடுத்துகிட்டு போக முடிகிற சைஸில் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். எங்களது வந்து கொஞ்சம் சின்ன கேரியான் அப்படின்றதுனால நாங்கள் கையிலே எடுத்துட்டோம். இந்த டிஸ்பிளேயில் எந்த ஃப்ளைட் எந்த டைமுக்கு எந்த டெர்மினல் எந்த கேட்லேருந்து கிளம்புது, எங்கே என்ன டைமுக்கு ரீச் ஆகுது, டிலே ஏதாவது இருக்கா, கேன்சல் ஆகுதா, இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுல வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். இந்த ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் போகிற வழியில் எந்த இடத்துல வேணாலும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஃப்ளைட்டை எந்த டைமுக்கு வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். அப்படியே செக் பண்ணிகிட்டே நடந்து போய்க்கலாம். பேகேஜ் வாங்குறப்பவே இந்த மாதிரி TSA லாக் இருக்கிற பேக்கை பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம திங்க்ஸ் சேஃபாக இருக்கிறதுக்கு 3-digit நம்பர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கலாம். நம்மளோட பேகேஜ் நெக்ஸ்ட்டு செக்இன் பண்ணிடுவோம். அப்புறம் கனடா போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போகிறப்ப தான் பேகேஜ் எடுப்போம். எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேகேஜ் வந்து ஒரு 50-60 பேகேஜ்க்குள்ளே நம்மளோட பேகேஜை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரிப்பன் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஏதாவது ஒன்று டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஏர்லைன்ஸாக இருந்தாலும் 24 hours முன்னாடி வெப் செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணணும். வெப் செக்இன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸோட வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்மளோட டிக்கெட் நம்பர், அதுக்கப்புறம் பேசஞ்சர் நேம்,
பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் கொடுத்து சப்மிட் கொடுத்துடணும். கோவிட் சுச்சுவேஷனில் ஃப்ளை பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பிசிஆர் டெஸ்ட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ளை பண்ணுறதுக்கு 24 hours செவன்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இந்த பிசிஆர் டெஸ்ட்டை எடுத்துட்டு அதோட ரிப்போர்ட்டை வந்து இங்கே சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி வெப் செக்இன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். சில ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணும்போதே சீட் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சில ஏர்லைன்ஸில் 24 hours முன்னாடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் செக்இன்க்கு வந்தாச்சு. இங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட், வீசா, அதுக்கப்புறம் பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட், இ டிக்கெட் நம்பர் இதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. கனடாவில் என்னென்ன குவாரண்டைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரீட் பண்ணிட்டீங்களா, பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 14 days குவாரண்டைனில் இருந்தோம். இருந்து தான் பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். சப்போஸ் இந்த பிசிஆர் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எங்களால் ட்ராவலே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 14 days முன்னாடி உங்களை நீங்கள் குவாரண்டைன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. செக்இன் பண்ணும்போது பேக் எடுத்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்மளோட பேக்கோட வெயிட்டை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பேக்கை உள்ளே எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைனா இங்கேயே வந்து நம்மளோட திங்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் முன்னாடியே வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தோம். இதுதாங்க செக்இன்னோட ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்களே ஸ்டிக்கர்ஸ் மாதிரி, ஸோ அந்த டேக்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட பேக்கில் ஒவ்வொரு பேக்லேயும் போட்டு அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நமக்கு வந்து போர்டிங் பாஸும் கொடுத்தாச்சு. போர்டிங் பாஸ் வந்து வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து கார்ட்டை விட்டுட்டு பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செக்யூரிட்டி செக் போக வேண்டியிருக்கு. ஏர்போர்ட்குள்ளே என்னடா இவ்வளோ ஜாக்கெட்ஸ் வேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எதுக்காக வேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பேகேஜ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எங்களுக்கு கனடா போய் யூஸ் பண்ணுறதுக்கு ஜாக்கெட்ஸ் வேணும், பட் பேக்கில் இடம் இல்லை, அதனால் எல்லாத்தையும் எடுத்து வேர் பண்ணிட்டோம். நம்மளோட அடுத்த வேலை வந்து செக்யூரிட்டி செக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ செக்யூரிட்டி செக் வந்து இங்கே தான் நடக்க போகுது, பட் அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து அப்படியே லைட்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த க்யூவில் நிற்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பாட்டில்ஸில் வாட்டர் இருந்துச்சு, இல்லை ஏதாவது லிக்விட்ஸ் இருந்துச்சு, இல்லை கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து ட்ராஷில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த க்யூவில் போய் நிற்கணும். அதெல்லாம் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் செக்யூரிட்டி செக். நாங்கள் அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் நின்று என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி கிளிப்பிங் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் ரெக்கார்ட் பண்ணேன். செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். இனி தான் நாங்கள் கேட்டுக்கு போகணும். செக்யூரிட்டி செக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எலக்ட்ரானிக்ஸ், லேப்டாப்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த பின்னில் வச்சுட்டு அதே மாதிரி லேப்டாப்ஸ் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட என்ன எலக்ட்ரானிக்ஸ் இருக்கோ எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே வைக்கணும். லைக் கோப்ரோ, மொபைல் ஃபோன்ஸ், அப்புறம் வாட்சஸ்ஸு, பெல்ட் எல்லாத்தையும் கூட கழட்டி வைக்கணும். ஏன்னா பெல்ட்டில் வந்து அந்த மெட்டல் பீஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே ஒரு பின்னில் போட்டு வச்சுட்டு அதே மாதிரி நம்ம வேர் பண்ணியிருக்கிற ஜாக்கெட்ஸு, தென் ஈவன் இந்த ஜாக்கெட் கூட ரிமூவ் பண்ணி வைக்கணும். நம்ம க்ளோத்ஸை தவிர வேறு எல்லா என்னெல்லாம் வேர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வைக்கணும். அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின்னில் வச்சிடணும். தென் பார்த்திங்கன்னா அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, ஷோல்டர் பேக்ஸு, தென் ஃப்ரூட்ஸு, இதெல்லாத்தையும் வந்து இன்னொரு பின்னில் வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னும் வந்து ஸ்கேன் ஆகிட்டு வரும். ஸோ ஏதாவது நம்ம மெட்டல்ஸ் வச்சுருந்தோம், அதாவது கன் இந்த மாதிரி ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்கேன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து அலோடு இல்லை. லிக்விட் ஐட்டம்ஸ்னால் என்ன இருந்தாலும் செக் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு பாட்டில் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து தூக்கி போட சொல்லிட்டாங்க. ஒரு ஃபுல் அவினோ ஷாம்பு பாட்டில் அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டோம். அது செக்இனில் போட்டிருந்துருக்கலாம், நாங்கள் மறந்துட்டோம். கொஞ்சம் யோசிக்காமல் விட்டதுனால
மறந்து இந்த பேக்கில் வச்சிட்டோம், ஸோ அதை எடுத்து எடுத்துட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இருந்த வாட்டரை வந்து போய் ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் வந்து எம்டி வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் வெளியில் வந்து வாட்டர்லாம் இருக்கும், ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாவில் தான் வந்தோம். கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு, அதையும் போய் ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெளியில் திருப்பியும் போய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அகைன் இன்னொரு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு தான் வந்தோம். தென் இது மட்டும் இல்லைங்க, ஷூஸ் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணி வைக்கணும், சாக்ஸ் வேர் பண்ணிக்கலாம், ஷூஸையும் கழட்டி ஒரு பின்னில் வச்சு அதையும் சேர்த்து ஸ்கேன் பண்ணணும். இதை எல்லாத்தையும் பின்னில் வச்சுட்டு அது ஸ்கேன் ஆகிட்டுருக்கிற மீன்வைல் நம்ம வந்துட்டு நம்மளையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கும், ஸோ அது வழியாக வரணும். ஸோ நம்ம பாடியில் ஏதாவது கன் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் அது. ஸோ அந்த செக் முடிச்சுட்டு வரும்போது நம்மளோட திங்ஸும் வந்து கிளியராகி வந்துடும். ஸோ அந்த பின்னையும் நம்ம எடுத்து நம்ம எல்லா பேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் செக்யூரிட்டி செக்கோட ப்ராசஸ். ஸோ இது வந்து அந்த இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 2:00 தான் ஃப்ளைட்டு. நாங்கள் இப்போ மணி வந்து 10:30 ஆச்சுன்னு நினைக்கிறேன், 10:45 ஆயிடுச்சு. ஸோ 10:45 2 வரைக்கும் டைம் பாஸ் பண்ணல, அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் பேபி ஃபுட் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளூபெரி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருச்சு, ஸோ மேலே இருக்கிறது மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சஸ், ஒரு பேக் ஃபுல் ஆஃப் ஆரஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். தென் ஆப்பிள்ஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2:00 பேக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களோட ஸ்நாக் டைம். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் வந்து ஏர்போர்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் ஃப்ளைட் ஏறுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆயிரும், ஸோ அதுக்குள்ளே பசிக்கும் அப்படின்றதுனால லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கேட்டுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் எஃப். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்கோர்ஸ் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அது வந்து டெர்மினல். டெர்மினல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, ட்ரெயினெல்லாம் நிற்கிற இடத்த வந்து பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வந்து நிற்கிற இடத்த வந்து டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெர்மினலுக்கு போயிட்டு நம்ம கேட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நம்மளோட போர்டிங் பாஸ்லேயே இருக்கும். ஸோ அந்த கேட் நம்பர், அந்த கேட்டுக்கு நம்ம போகணும், அங்கே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அங்கே போனால் தான் நம்ம ஃப்ளைட் வரும். அதுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எஃப்ல இருக்கோம்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம டீக் போகணும். டீக் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லாம் இருக்காது, ஏன்னா நம்ம ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த ஏர்போர்ட் பெருசு அப்படின்றதுனால ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போகிறதுக்கே ட்ரெயின் வரும். ஸோ அதையும் நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். நாங்கள் இனி தான் கிளம்ப போகிறோம். நம்ம வந்து செக்இன் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 பேகேஜ் வந்து செக்இன் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பேகேஜ்க்கும் பார்த்திங்கன்னா ஈச் $30 பே பண்ணிட்டு தான் நாங்கள் செக்இன் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஷோல்டர் பேக்ஸ், ஈச் வந்து ஒரு ஷோல்டர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கேரி ஆன் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு மட்டும்தான் வந்து அலவன்ஸ் இருக்குது. அது போக நமக்கு ஏதாவது பேகேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ட்ராவல் தான், இது வந்து ஒரு 2 hours ஃப்ளைட்டு தான். ஸோ சின்ன ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், ஸோ அதுக்காக தான் வந்து ஃப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் அலவன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பே பண்ணி தான் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரணும். நம்ம செக்இன் பண்ணும்போது போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த போர்டிங் பாஸ் இன்கேஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட ஃப்ளைட் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, மொபைல் ஆப். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம், ஈவன் கேட் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீட் செலெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு என்ன சீட் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வரைக்குமே வந்து அந்த ஆப்பில் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து டெர்மினல் எஃப்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ டெர்மினல் டிக்கு நம்ம போகணும். ஸோ அது கிளம்பலாம். ஏர்போர்ட்டில் நமக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் போய் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்கும், அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் முன்னாடி காமிச்சிருந்தேன்ல அந்த இன்ஃபர்மேஷன்லாம் மேலே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ளைட் இன்ஃபர்மேஷனும் அங்கே இருக்குது. Thank you.
ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ கண்டிப்பாக சானிடைசர்ஸ் எடுத்துக்கோங்க. சானிடைசர் வந்து செக்யூரிட்டி செக்கில் எடுத்து போடலாம் சொல்ல மாட்டாங்க, வச்சுக்கலாம் நம்ம. அதுவும் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா எங்கே பார்த்தீங்கனாலும் கை வைப்பாங்க. ஸோ அது அவாய்டே பண்ண முடியாது, அதனால் கண்டிப்பாக சானிடைசர்ஸ் வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் அங்கங்கே வச்சுருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே நடந்து போனோம்னாலே போதும், நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம இப்போ எஃப் கான்கர்ஸில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து டி போகிறதுக்கு வந்து ட்ரெயின் இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். ஸோ ட்ரெயின் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெறும் 20 seconds தான் இருக்குது. ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு, நெக்ஸ்ட் வந்து கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட்ஸில் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஃபுல்லாக வந்து அப்படியே நம்மளை டெம்ப் பண்ணுற மாதிரி ஃபுட்டாக இருந்துச்சு. போயிட்டு நாங்களும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கேட்டுக்கு போகிறோம். இதுதாங்க கேட். ஸோ போர்டிங் பாஸை வந்து இங்கே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளை ஃப்ளைட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டை கேட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கான வே தான் இது. ஒன்ஸ் எல்லோரும் ஃப்ளைட்டுக்குள்ளே போர்ட் ஆனதுக்கப்புறமா இந்த வே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. பேண்டமிக்ஸில் ஃப்ளை பண்ணுறனால ஃப்ளைட் டோர்கிட்டேயே க்ரூ மெம்பர் சானிடைசிங் வைப்ஸோடு நம்மளை வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறமா சீட் செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு முன்னாடியே ஹோல் ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட் பர்சன். நாங்கள் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 2 seats பக்கத்தில் இருந்துச்சு. நாங்கள் சூஸ் பண்ண அதுவும் சேர்ந்து போயிடுச்சு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு சீட்டு, மிடில் ஒரு சீட், லாஸ்ட்டில் ஒரு சீட்டு தான் இருந்துச்சு. மூணு பேருக்கும் தனித்தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உள்ளே என்டர் ஆகிற டைமில் பேசினதுனால அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 seats சேர்த்து கடைசி சீட்டாக கொடுத்துட்டாங்க, 20th seat கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டே வராது. அதை வந்து பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகி ரொம்ப சேடாக இருந்தான். அதுக்கப்புறம் அவன் அடம் பிடிச்சி போய் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அந்த சீட்டுக்கு வரவங்க வந்து அவனை பார்த்துட்டு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சீட்டில் மட்டும் விண்டோவே இருக்காது, அதுதான் எங்களோட சீட்டு. பட் ஆனால் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. டேக் ஆஃப் ஆகிறப்போ சீட் பெல்ட் கண்டிப்பாக வேர் பண்ணோம். டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஃப்ளைட்டு கொஞ்சம் ஸ்டெடி ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு மேலேயே ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கும். ஸோ அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சீட் பெல்ட் கழட்டிக்கலாம். அகெயின் டர்புலன்ஸ் எப்பயாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லைட் ஆன் பண்ணுவாங்க, அந்த சீட் பெல்ட் அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன் லைட் மட்டும் ஆன் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம சீட் பெல்ட்டை திருப்பி வேர் பண்ணிக்கணும். அந்த டைமில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாக் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. ரீடிங் லைட்ஸ் இருக்குது, வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஏசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்குது, ட்விஸ்ட் பண்ணோன்னா ஏர் நமக்கு ப்ளோ ஆகும்.
நம்ம ஜஸ்ட் 2 hours தான் ஃப்ளைட் பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு ஜூஸ் ஸ்நாக்ஸ் இது மட்டும்தான் சர்வ் பண்ணுவாங்க. இதுவே லாங் ஃப்ளைட்டாக இருந்தால் மீலும் சர்வ் பண்ணுவாங்க, லைக் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே இருக்கும். 3 hours ஒன்ஸ் வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா லேவட்ரி, அதாவது வாஷ்ரூம் தான் லேவட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளைட்டில் வந்து வாஷ்ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ளைட்டில் பாத்ரூம் டூர் போடுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இது வரைக்கும் ஃப்ளைட் பண்ணாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த கிளிப் இன்க்ளூட் பண்ணேன். லாங் ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்ஸில் என்டர்டெயின்மெண்ட்காக இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மூவிஸ், மியூசிக், டிவி ஷோஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 hours ஆகுங்க. அந்த டைமில் கிட்ஸோட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளைட் ட்ராவலே வெறுத்துரும் அந்தளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எங்கே ஃப்ளை பண்ணுறோம், எவ்வளோ ஹைட்டில் ஃப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பட் இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் இல்லை. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யூஎஸை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு. அதை விட பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ளை பண்ணுறப்போ அட்லீஸ்ட் அந்த பார்டரை க்ராஸ் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் பரவாயில்ல, நயாகரா ஃபால்ஸுக்கு மேலேயே ஃப்ளை பண்ணுறது வந்து அனௌன்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சது நயாகரா ஃபால்ஸுக்கு மேலே தான் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ அது தெரியும் போது மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அதுதான் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற ஒரே பார்டர். ஸோ அதை க்ராஸ் பண்ணும்போது அமெரிக்காவை விட்டு வெளியே போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும்போது ரொம்பவே மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது முன்னாடி நாள் பொழிஞ்ச பனி. இது மேலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கோம், ஆனால் வந்து டாப் வியூலேருந்து பார்த்ததே கிடையாது. இதுதான் நாங்கள் ஃப்ளை பண்ணுறப்போ மேலேருந்து பார்க்குறப்போ பனி இருந்தது ஃபஸ்ட் டைம். வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பனி உருகவே உருகாதுங்க, ஏன்னா வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, -3°C நினைக்கிறேன். வெதர் கொஞ்சம் மாறும்போது 0+ போகும்போது இந்த பனியெல்லாம் மெல்ட் ஆயிரும். டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட்ல ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. ஃபைனலி நம்ம கனடா வந்து ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ லென்த்தியா போயிட்டு இருக்கு. ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. அதையெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிருத்திஸ் வ்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.